வெல்கம் டு எம் கியூப் டியூஷன்ஸ் ஃப்ரைடே ஃப்ளாஷ் இம்முறை தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சதுரங்கத்தின் வரலாறு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நேர்மையான ராஜா வாழ்ந்தாராம் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவர்தான் ராஜாவின் படை தளபதியாக இருந்தார் ஆனா துரதிர்ஷ்டவசமாக ஒரு போர்ல அவரோட மகன் இறந்துட்டாரு தன் மகன் இருந்த சோகத்தில் இருந்த ராஜா ஒரே அறையில் பல வருடங்களாக அழுதுக்கிட்டு இருந்தார் ராஜ்யத்தில் இருந்த எல்லோரும் அவர் சோகத்தை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணாங்க ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ ஒரு நாள் ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு புத்திசாலி வந்தாரு அவர் அந்த ராஜாவுக்காக சதுரங்கா என்று ஒரு கேமை கண்டுபிடிச்சார் அந்த கேமை சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர்ஸ் இருக்கிற போர்டில் தான் விளையாட முடியும் இந்த கேமில் போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஆர்மி இருக்கும் ஒரு ஆர்மியில் எட்டு பான்ஸ் இருப்பாங்க அதாவது வீரர்கள் அதில் ரெண்டு கோட்டைகள் இருக்கும் அது அதனோட வழியில் எது வந்தாலும் இடிச்சிட்டு போயிடும் ரெண்டு நைட்ஸ் இருந்தாங்க இதனால் கேமுக்கு குறுக்கே ஜம்ப் பண்ணி கடக்க முடியும் அப்புறம் ரெண்டு பிஷப்ஸ் ராஜாவோட மந்திரி மாதிரி போர்டோட டைக்னல்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ராணி விளையாட்டில் ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம ராணி நம்ம ராணியால் எந்த டேரக்ஷனில் எப்படி வேணாலும் கொல்ல முடியும் லாஸ்ட்டாக இருக்கிறது நம்மளோட ராஜா இவரை தான் எல்லோரும் டிஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இந்த ராஜா முழுசா விளையாட கற்றுக்கிட்டாரு அவர் இந்த விளையாட்டில் அவர் பையன் இருந்த போரை ரீக்ரியேட் பண்ணார் அப்போதான் அவர் தன்னை காப்பாற்றத்தான் தான் பையன் இறந்தாருன்றதை உணர்ந்தார் இந்த புத்திசாலி மனுஷனுக்கு பரிசு தர ராஜா ஆசைப்பட்டார் ராஜா உனக்கு தங்கம் நகைகள் வைரங்கள் எது வேணாலும் கேளுன்னு சொன்னார் அந்த புத்திசாலி மனுஷனிடம் ஆனால் அதுக்கு அந்த புத்திசாலி முதல் ஸ்கொயருக்கு ஒரு கோதுமை தானியம் கொடுங்க அது அப்படியே ரெண்டாவது ஸ்கொயருக்கு டபுள் பண்ணிடுங்க அந்த மாதிரி கடைசி ஸ்கொயருக்கு எவ்வளோ கோதுமை தானியம் வருதோ அதை எனக்கு கொடுங்கன்னு சொன்னார் முதல்ல அந்த ராஜா இது ரொம்ப எளிமைன்னு நினச்சாரு அப்புறம்தான் தெரிஞ்சுது இந்த கணக்கு படி தந்தால் மொத்த உலகமே தானிய மலையாக மாறிடும்னு இதிலிருந்து அந்த புத்திசாலி செஸ்ஸும் மேக்ஸும் ஒன்றுன்னு புரிய வச்சாரு காலப்போக்கில் செஸ் விளையாட்டு ஏஷியாவில் இருந்து யூரோப்புக்கு அராப்ஸ்னால் கொண்டு போகப்பட்டது இதில் கடைசியாக கிங்கை கொண்டுட்டா செக் மேட்டுன்னு சொல்லுவோம் இது பர்ஷியன் வேர்ட் ஷா மேட்டில் இருந்து வந்தது ராஜா இறந்துட்டாருன்னு அர்த்தம் செஸ் ஒரு புத்திசாலித்தனமான கேம் பிளேயர்ஸ் அவங்களோட ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுவாங்க இந்த மாதிரி கோடிக்கணக்கான டெக்னிக்ஸ் வச்சு விளையாடலாம் அதிர்ஷ்டத்தினால் ஜெயிக்க முடியாது முழுக்க முழுக்க புத்திசாலித்தனத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா செஸ் கேம் எப்படி வந்ததுன்னு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்